ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல யூனிட் டூ நம்பர்ஸ்ல சக்ஸஸர் அண்ட் இன் பிட்வீன் நம்பர்ஸ் பார்த்தோம் ப்ரொடியூசர் அப்படின்னா பிபோர் முன்னாடி இருக்க நம்பர் சக்சசர் அப்படின்னா ஆப்டர் பின்னாடி இருக்க நம்பர் அண்ட் இன் பிட்வீன் இன் பிட்வீனா இடம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஞாபகம் இருக்காப்பா இன்னைக்கு நம்ம குரூப்பிங்னா என்னன்னு பார்க்க போறோம் ஓகேங்களா குரூப்பிங் அப்படின்னா வகைப்படுத்துதல் ஓகேங்களா அதாவது ஒரே பேசிஸ் கேரக்டர் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பிரிச்சு வைக்கணும் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்கப்பா இது எல்லாமே என்னதுப்பா மணி இது எல்லாமே மணி தான் ஆனா இத நம்ம என்ன பண்ண போறோம் கலர் பேசிஸ்ல பிரிக்கப் போறோம் அதாவது அதோட கலர் இருக்குல்லப்பா அந்த கலரோட அடிப்படையில் இந்த மணி எல்லாத்தையும் நம்ம குரூப்பிங் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன கலர் இருக்குன்னு பார்ப்போமா ரெட் கலர் மணி இருக்கு வயலட் கலர் மணி இருக்கு கிரீன் கலர் மணி இருக்கு ஆரஞ்சு கலர் இருக்கு ஒயிட் இருக்கு அது என்னென்ன கலர்னு எழுதிடுவோமா எழுதியாச்சு ரெட் கலர் வயலட் கிரீன் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இப்போ இந்த மணியை நம்ம எது பேசிஸ்ல பிரிக்கப் போறோம் சொன்னோம் கலர் பேசிஸ்ல குரூப்பிங் பண்ண போறோம் ஒவ்வொன்னா பார்ப்போமா ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன மணி வந்திருக்கு ரெட் கலர் அப்போ ரெட் கலர் இடத்துல வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கலர் தான் வந்திருக்கு ரெட் அப்போ ரெட் இடத்துல வச்சுருங்க அடுத்து என்ன கலர் வந்திருக்கு ஒயிட் கலர் அப்போ ஒயிட் எங்கே இருக்கு இங்கே இருக்கு ஒயிட்டுக்கு நேராக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு என்ன கலர்ப்பா ஆரஞ்சு அப்போ ஆரஞ்சு கலர் நேராக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ரெட் கலர் அப்ப ரெட் எங்க இருக்கு இங்க இருக்கு நெக்ஸ்ட் கிரீன் கிரீன் எங்க இருக்கு இங்க இருக்கு நேரம் நெக்ஸ்ட் வயலட் வயலட் இங்க வச்சு எங்க இருக்கு வயலட் நெக்ஸ்ட் வயலட் வயலட் இங்க இருக்கு இங்க இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க கலர் எங்க பாருக்கு இங்கே இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க வயலட் வயலட் எங்க இருக்கு இங்க இருக்கு நெக்ஸ்ட் ரெட் கலர் வந்துருக்கு ரெட் நமக்கு ஸ்டார்டிங்ல இருக்கு அப்போ இங்க பாருங்க நம்ம ஒன்னா இருந்த மணி எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம் கலர் பேசிஸா குரூப்பிங் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போ ரெட் கலர்ல எத்தனை மணி பாருக்கு ஒன் டூ த்ரீ போர் எத்தனை இருக்கு போர் இருக்கு நெக்ஸ்ட் வயலட்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ எத்தனா இருக்கு த்ரீ இருக்கு நெக்ஸ்ட் கிரீன்ல எத்தனா இருக்கு ஒன் டூ ரெண்டு இருக்கு நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர்ல எத்தனா இருக்கு ஒன் டூ த்ரீ மூணு இருக்கு நெக்ஸ்ட் ஒயிட் கலர்ல எத்தனா இருக்கு ஒன்னே ஒன்னு இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு பேசிக் கேரக்டர் அடிப்படையில் இந்த மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் ஒரு கேக் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இது வேணா எப்படி வேணா குடுக்கலாம் இந்த மாதிரி அவங்க சொல்றதோட பேசிஸ் அடிப்படையில் நம்ம இப்படி பிரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து குரூப்பிங் இப்ப குரூப்பிங் என்னன்னு புரியுதாப்பா நம்ம புக்லயே குரூப்பிங் குடுத்திருக்காங்க என்ன குடுத்திருக்காங்கன்னு பாப்போமா குரூப் தி வேர்ட்ஸ் தட் பிகின் வித் தி சேம் லெட்டர் அண்ட் கவுண்ட் தெம் இங்க என்ன என்ன குடுத்திருக்காங்க பேட் cake, ant, car, ape, beer, apple, carrot, cat, book, axe, cow. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நாம் என்ன பண்ணோம் மணியை கலர் பேசிஸ்ல குரூப்பிங் பண்ணும் இவங்க என்ன பண்ண சொல்றாங்க பிகின் வித் தி சேம் லெட்டர் அதாவது இங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இதுல பிகின் சேம் லெட்டர் அதாவது லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதுல தொடக்கம் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் வந்து ஒரே லெட்டரா இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப்பிங் பண்ண சொல்றாங்க இங்க பாருங்க என்னென்ன லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு பாத்துருவோமா இங்க பி சி ஏ அடுத்து திருப்பி சி வந்துருச்சு ஏ பி ஏ சி அப்போ எந்தெந்த லெட்டர்ல தான்ப்பா ஸ்டார்ட் ஆகுது ஏ பி சி இது மூணு லெட்டர்ல தான் இங்க வேர்ட்ஸ் இருக்கு நம்ம பிரிச்சு எழுதிக்குவோமா அவங்க கொடுத்திருக்க வேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஏ பி சி இது மூணு லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு இப்ப நம்ம ஏல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் எல்லாம் இங்க கீழே எழுதணும் பி ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் எல்லாம் இங்க எழுதணும் அண்ட் சி ஸ்டார்ட் ஆகுற வேர்ட் எல்லாம் இங்க எழுதணும் எழுதலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு பேட் பேட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஸ்டார்ட் ஆகுது பி அப்ப இது எங்க எழுதணும் பிக்கு நேரம் எழுதணும் எழுதலாமா இங்க எழுதுங்க பாப்போம் எழுதியாச்சு நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்திருக்காங்க கேக் எது ஸ்டார்ட் ஆகுது சீல ஸ்டார்ட் ஆகுது அப்ப சிக்கு கீழே எழுதணும் நெக்ஸ்ட் ஆண்ட் ஏல ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஏ கீழே எழுதணும் எழுதிட்டேன் நெக்ஸ்ட் என்னப்பா இருக்கு கார் எதுல ஸ்டார்ட் ஆகுது சில ஸ்டார்ட் ஆகுது அப்ப சீ லெட்டர் கீழே எழுதணும் இங்க எழுதணும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் ஏப் எதுல ஸ்டார்ட் ஆகுது ஏல ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஏக்கு கீழே எழுதணும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் பியர் எதுல ஸ்டார்ட் ஆகுது பி ஸ்டார்ட் ஆகுது அப்ப பிக்கு கீழே கீழ எழுதணும் எழுதிட்டேன் நெக்ஸ்ட் ஆப்பிள் ஏ ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஏ கீழ எழுதணும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் கேரட் சீல ஸ்டார்ட் ஆகுது சீக்கு கீழே எழுதணும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் கேட் சீக்கு கீழே எழுதணும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் புக் எழுத ஸ்டார்ட் ஆகுது பி அப்ப பி க்கு கீழே எழுதணும் நெக்ஸ்ட் ஆக்ஸ் எதில் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஏல அப்ப ஏக்கு கீழே எழுதணும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் கவ் எதுல ஸ்டார்ட் ஆகுது சி அப்ப சி கு கீழ் எழுதணும் அப்ப நம்ம அங்க கொடுத்திருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஆர்டர் பரி பிரிச்சு எழுதியாச்சு இப்போ கவுண்ட் பண்ணலாமா எத்தனை இருக்குன்னு இங்க ஃபர்ஸ்ட் எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 12 12 வேர்ட்ஸ் இருக்கு இங்க நம்ம ஏக்கு கீழே எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க 1 2 எத்தனை இருக்கு செவன் பிளஸ் டுவெல் அப்ப அங்கேயே டுவெல் வேர்ட்ஸ் இருக்கு கரெக்டா டுவெல் வந்துருச்சு அப்ப நம்ம எல்லா வேர்ட்ஸையும் மிஸ் பண்ணாம எழுதிட்டோம் இப்படி அவங்க குடுத்திருக்கிறத ஒரு பேசிஸ் ஒரு குறிப்பிட்ட பண்புகளோட அடிப்படையில பிரிச்சு எழுதுறதா குரூப்பிங் புரியுதாப்பா நெக்ஸ்ட் பாருங்க அங்க ஒரு பிராக்டிஸ் குடுத்திருக்காங்க குரூப் தி வேர்ட்ஸ் கிவன் பிலோ பை தி ஸ்டார்டிங் லெட்டர் அண்ட் கவுண்ட் தம் இதே மாதிரிதான் இங்க நேம் கொடுத்துருக்காங்க இங்க வந்து அங்க ஏபிசி இருந்தது இங்க பாருங்க எம் என் அப்புறம் எல் இது மூணுத்துல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் இருக்கு அவங்களே காலம் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்ணு எல்லாம் ஸ்டார்ட் ஆடுற நேம் எல்லாத்தையும் எழுதணும் அடுத்து எம் ல ஸ்டார்ட் நேம்லாம் இங்கே எழுதணும் எம்ல ஸ்டார்ட் ஆகிற நேம்லாம் இங்கே இங்க எழுதணும் எழுதிட்டு இது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுங்க இது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுங்க இது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும் இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும் ஓகேவாப்பா பாங்கயூ ஸ்டூடெண்ட்ஸ்